மக்கள் செய்திகளுக்காக பழனிக்குமார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்த நிலையில் டெல்டா பாசனத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் திறக்க இயலாத சூழல் உள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக முடிவெடுக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து மிகவும் குறைந்த காரணத்தினால் டெல்டா மாவட்ட பாசனத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் கொடுக்க இயலாத சூழ்நிலை உள்ளது எனவே டெல்டா மாவட்ட சம்பா பயிரை காப்பாற்றும் நோக்கில் காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை வலியுறுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மூத்த அமைச்சர்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் டெல்டா மாவட்ட அமைச்சர்கள் பெங்களூர் சென்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை நேரில் சந்தித்து டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி சம்பா பயிரை காப்பாற்ற காவிரி நீரை திறந்துவிட வலியுறுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது வேலூரில் பிஎஸ்என்எல் டவர்களை தனியாருக்கு தாரைவார்க்கும் நிர்வாகத்தை கண்டித்து ஐந்து நாட்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஊழியர்கள் துவக்கினார்கள் வேலூர் தொலைத்தொடர்பு பொது மேலாளர் அலுவலகம் வளாகத்தில் தொலைத்தொடர்பு துறையின் பதிமூன்று தொழிற்சங்கங்கள் முதல் ஐந்து நாட்களுக்கு சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கியுள்ளனர் தொலைத்தொடர்பு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு மறுக்கப்படுவதை கண்டித்தும் உடனடியாக ஊதிய உயர்வை அளிக்க கோரியும் பி சொந்தமான எண்பத்தி செல்போன் டவர்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை உடனடியாக கைவிடக் கோரியும் தற்போது லாபத்தை நோக்கி செல்லும் இந்த தொலைத்தொடர்பு துறையை தனியாருக்கு தாரைவார்க்கும் முடிவை கண்டித்து ஐந்து நாட்களுக்கு சத்தியாகிரக போராட்டத்தையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் துவங்கியுள்ளனர் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அறிவித்துள்ளனர் லாபத்தை நோக்கி போவதற்கான வழிகாட்டுதலை கொடுத்தும் கூட அதை ஏற்க மறுக்குகின்ற இந்த நிர்வாகத்தை கண்டித்தும் எல்லா பொதுத் திருநர்களுக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஓருக்கு மேற்பட்ட பொதுத் திருநர்களிலே இருக்கின்ற ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வுக்கான உத்தரவுகளை வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கு மறுக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலை இதை எதிர்த்து நாங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் அத்தனை தொழிற்சங்கங்களும் அதிகாரி கொண்டு அனைத்து ஊழியர்களும் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல் அரசு மாநகராட்சி தொடக்கப்பள்ளி இரண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல்லில் மாநகராட்சிக்கு சொந்தமான மேற்கு ரத வீதியில் மாநகராட்சி தொடக்க பள்ளி உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்ட பள்ளி தற்போது இப்பள்ளியில் நானூற்று எண்பது மாணவ மாணவிகளை படித்து வருகின்றனர் இந்த பள்ளி சிறப்பு அம்சமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தில் இருந்து கட்டணமில்லா ஆங்கில வழி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதனால் திண்டுக்கல் மேற்கு பகுதியில் ஆர்வி நகர் போகம்பூர் எருமைக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இப்பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர் இந்நிலையில் இப்பள்ளியின் இரண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மாரபேடப் போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய பிறகு செய்திகள் தொடரும்

செய்திகள் வேலூரில் விவசாய காப்பீட்டில் உள்ள குறைகளை நீக்கக் கோரியும் கரும்பு பாக்கி பணத்தை உடனடியாக வழங்க கோரியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரில் பாரதிய கிசான் சங்கம் சார்பில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது இதனை மாநில அமைப்பாளர் கோபி துவக்கி வைத்தார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மூன்றாண்டுகள் கரும்பு கொள்முதல் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் விவசாயிகள் பயிர் காப்பீட்டில் உள்ள குறைபாடுகளை உடனடியாக நீக்க வேண்டும் விவசாயத்திற்கு மின் இணைப்பு கோரி மனு செய்த அனைவருக்கும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள் பெரும் பிரச்சனை தண்ணி பிரச்சனை விவசாய பொருளுக்கு விலை கிடைக்கல போராட்டம் நடந்துட்டு இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எண்பது சதவீதம் அடி வாங்கி இருக்கு துன்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க அதை மாற்றுறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு லாபகரமான விலை கிடைக்கும் வேலூரில் கால வரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்தனர் வேலூரில் பழைய பேருந்து நிலையத்தில் ஏஐடியுசி சார்பில் ஷேரோட்டோக்குள் எங்கி வந்தது தற்போது காவல்துறையினர் வேறு சில குண்டர்களுடன் இணைந்து அந்த தொழிற்சங்கத்தின் பேர் பலகையை உடைத்து தள்ளினார்கள் இதனால் அதை உடைத்த குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஏஐடியுசி மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பேருந்து நிலையத்தில் பதட்டம் ஏற்பட்டது உடனடியாக காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர் வேலூரில் உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வேலூரில் ஊரிசு கல்லூரியில் மாவட்ட தலைவர் ராமன் தலைமையில் தொழுநோய் ஒழிப்பு தினத்தில் தொழுநோய் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை ஊழியர்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதன் பின்னர் தொழுநோய் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஊர்வலமும் நடைபெற்றது இது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஊரிசு கல்லூரியில் நிறைவடைந்தது பின்னர் ஆட்சியராமன் பேசுகையில் மகாத்மா காந்தியடிகளின் கனவு நமது நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றமடைய வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரும் மக்களிடம் தொழுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை தடுக்க உறுதி கொள்ள வேண்டும் என்று பேசினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்